Must be switched off and stored away for the flight except electronic entertainment devices, which may be. Chennai City, Barra. Hi guys, நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோல இருக்கோம். எங்க போறோம் சிவா? சீரடி. சீரடி போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து ஷீரடிக்கு என்ன மாதிரிலாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி போறோம், ஃப்ளைட்டோட காஸ்ட் எவ்வளோ, ஷீரடிக்கு போனால் அங்கே தங்கத்துக்கு எவ்வளோ, அதை தவிர்த்து ஷீரடியிலேருந்து ஒரு நேற்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனேன். என்ன கோயில் அது? ஆ, ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு அங்கே. என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலில் வீட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டோரே இருக்காதான், அங்கேயும் விசிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது பிளான்லேயே கிடையாது, அது எப்படின்னு தெரில. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ செம்மையாக இருக்கும். ஃப்ளைட் பேக்கேஜ் எவ்வளோ, ஷீரடியோட டிக்கெட் எவ்வளோ, எந்த டைம் போனால் உங்களுக்கு விசிட் பண்ணால் வந்து தரிசனம் பார்க்கலாம், அது இல்லாமல் அங்கேயே அக்காமடேஷன் அதுவும் புக் பண்ணியிருக்கோம், அது எப்படி, இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுவும் ஏறலாம், இதில் வரலாம், எதில் ஒன்றும் ஏறலாம். சொல்லி வச்சமே ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துடுறேன்டா. ஒரு விஐபினா ஒரு ஒயிட் ஷர்ட்ல வரணுமோ? டொமஸ்டிக் எப்படி ரைட் சைடா? ஆக்சுவலாக உள்ளே உக்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எங்களோட போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:30 தான். ஆனால் இப்போ டைம் நகரா 8:08. சரி, நம்ம என்ன செலவு பண்ணோம், எப்படிலாம் போகிறோம், எல்லாத்தையும் சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் தான் டிக்கெட் எடுத்தோம். இப்போ டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு 21,500 சம்திங், 21,000 21,050 சம்திங். ஆமாம், ஆக்சுவலாக அந்த டிக்கெட்டு வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து 20 நாள் கழித்து புக் பண்ணாலும் அந்த ரேட்டு. நான் மற்ற டேட் எல்லாத்தையும் பார்த்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28,000, 27,000, 25,000 இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 20,000க்குள்ளனா ஷீரடி போயிட்டு வரோம், அப் அண்ட் டவுன்னா போகலாம். நம்ம கரெக்டாக 10:30 ஃப்ளைட்டு, 12:30 அங்கே விட்டுறாங்க. நம்ம அங்கேருந்து வந்து இது புராணம் இருக்கும், எங்கே அந்த ஈஸ்ட் தான் என்ன கோயில், அது ஈஸ்ட் டெம்பிள், ஈஸ்ட்லாம் கிடையாது, ஈஸ்வரன், ஈஸ்வரன் கோயில் அங்கே மட்டும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சிவன் கோயில் அங்கே ஒரே ஒரு லிங்கம் மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்பெஷலாக இருக்கும், அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ரேட்டை போய் சொல்கிறது அதை இப்போ சொல்லணும், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். 21,000 ஆச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரூம் அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா ரூம் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, சாரி ஃப்ரீ கிடையாது, ஒரு ஆளுக்கு 200 ரூபா. நான் ஏசி தான், ஃபேன் இருக்கும், அப்புறம் ஹாட் வாட்டரும் வரும், அதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தரிசனம், தரிசனம் வந்து காலைல 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம 7:00 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து 200 பேர் ஹெட்டு,
ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா வருது. இதுக்கப்புறம் வேறு என்னது அவ்வளோதான், இதுதான் பண்ணியிருக்கேன். இது வந்து இது ஒரு பேக்கேஜ், முக்கியமாக ஒரு 25,000 எனக்கு தெரிஞ்சு சாய்பாபா கோயிலுக்கு போயிடலாம், அப்புறம் வந்து அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிடலாம், அப்புறம் வந்து தங்கிக்கலாம், சாப்பிட்றதுலாம் அங்கே ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து என்னென்ன இதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் பிஃபோராக சொன்னோம்னா, நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, சரி நம்ம ஒரு ஸ்பெஷலாக மினிடே சொல்லாமே அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன வருதுன்னு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அந்த ஈசன் கோயிலில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஏரியாவில் வந்து கதவு இருக்காது, அதை முக்கியமாக பார்க்கணும், அதை முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் அங்கே நம்ம ஷீரடி ஏர்போர்ட்லேருந்து அந்த ஈசன் கோயிலுக்கு எவ்வளோ தூரம், 75 கிலோமீட்டர்ஸ், அது என்ன சார்ஜ், இது எல்லாமே நம்ம உள்ளே போய் சொல்கிறேன். ஓகேங்களா? ஹாய் சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எங்கே ஷீரடி தான் போகிறீங்களா? சூப்பர். சைத்த ஷீரடி போகிறீங்களா இல்லை கோயில் எதனா போகிறீங்களா? இப்போ சிவாவோட இது என்னன்னா அங்கே ஒரு சீட்டு காலியாக இருக்குது, எந்த ஃபிகர் வரும்னுக்காக வெயிட்டிங். என்ன சிவா, நான் அப்படியே மாற்றிப்பேன், நான் மாலை போட்டிருக்கேன், நான் மாற மாட்டேன். சாமி சாமி சாமியோட 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 ஜாலியாக இருப்பாங்க. கேட்டுக்கோமா, வீடியோ பாப்பல பேட்டரப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறக்காம. பையன் என்ன பண்றாரு எல்லாம் தெரியும். அப்படியா? சீரியஸாவா? சத்தியமா பண்ணி விட்டுற. இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி சேனல் இருக்குன்னு தெரியலன்ற. ஏண்டா நான் மாட்டேன் சார், இந்த மாதிரி சேனல் இருக்குதே தெரியாதான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனல் பாருங்க. எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப். நம்ம தண்ணில விழுந்துருமா விழுந்துட மாட்டோமா?
சரஸ்வதியும் உட்கார்ந்து இருக்கான எங்கன்னு பார்க்கணும். வேற லெவல். சாய்பாபா தெரிய மாட்டாரோ? ஏதோ ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இல்ல, இறங்கிட்டாரா? தலையெல்லாம் சுத்துதா இருக்கு. என் நெட்வொர்க் கச்சிச்சுடா. சீரடி வந்துட்டோம், இறங்க போகுது ஃப்ளைட்டு. ஃபுல்லாக கிராமம் தான் போல இருக்கு. கீழே இறங்க போகிறோம். இப்போ இறங்கும் போது நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வைப்ரேஷனாகவும் பார்க்குறேன். வேற லெவலு சமஜானி.